بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا.
அப்படியான அருமையான சகோதரர்
வெளியம் வந்து போனா விஷயம் முடியுது தானே.
அருளாலே சாப்பிட்டு இருக்கிறார். இவர்கள் இருக்கிறார்கள், அதை தொடர்ந்து சாப்பிட்டு
பவத்திற்கு செய்கிற தேசத்துக்கும் ஊர்களுக்கும் இவர்களுடைய தேசம் எது? இவர்களுடைய தேசம் யமன். யமனிலே இப்போது சொன்னால் எங்கிருந்து அல்லாஹ் சொல்றார், நான் பவக்கத்து செய்த தேசம். அதே மாதிரி பவக்கத்து செய்த ஊர் இருக்கிறது, அது ஷாம் பிரதேசம். ஷாம் பிரதேசம் என்றால் எது? பாலஸ்தீன், டமஸ்கஸ், இதுதான் ஷாம். இன்னும் கொஞ்சம் சில அரசு சொல்லுவாங்க, ஜோர்தான் இந்த நாடுகளை சேர்த்துக்கொள்ளலாம். குறிப்பா சொல்லப்போன பாலஸ்தீன், டமஸ்கஸ், இந்த ஏரியா தான் ஷாம். இது பலக்கடி செய்யப்பட்ட தேசங்கள், அல்லாஹ்வுடைய விசேஷமான அருள் பெற்ற தேசங்கள். அல்லாஹ் சொல்றான், இவர்களுடைய ஊருக்கும் ஷாமுக்கும் இடையில் தான் நிறைய நிறைய நாகரீகமான முன்னேற்றம் அடைந்த ஊர்களை இருக்கிறோம். குரான் வாஹிரத்தன் இவங்க என்ன செய்வாங்க? சனாவிலிருந்து ஷாமுக்கு பிரயாணம் போயிடுவாங்க. எந்த இடத்துலையும் பிரயாண கஷ்டம் அவங்களுக்கு இல்லையா? இதுதான் இந்த சபவாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்வது.
செறிவது நிலையா அல்லாவிடம் வணங்க வேண்டும் என்பதை செறிவர செய்ய அவனுடைய வார்த்தத்தை அமுல்படுத்தினால் நிச்சயமாக இந்த உலகிலே முஸ்லீம்களுக்கு அல்லாவுடைய அருள் பார்க்க பொங்கி வழி உலகத்தர வேதக்காரர்களை சோழும் வேதக்காரர்கள் அகாந்தோராசவரின்றி சௌராசை இஞ்சியிலே செறிவர நிலைநாட்டியிருந்தால் மேலாலும் கீழாலும் அவர்கள் ஒன்று கொண்டு வந்திருப்பார்கள். அவர்கள் அநேகமானது மோசமான செயல்களையும் பாவங்களை தான் செய்து கொண்டிருந்தார்கள். சொல்றேன், ஒரு மனிதன் அல்லாவுக்கு நன்றி கட்டவராக நடக்கின்ற போது அவனுடைய பாதையில் நடையும் போது அதனுடைய பாதிப்பு ஏனைய மிருகங்களால் பாதிக்கப்படும். எனவே நான் உறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி கொடுத்துக்கொள்வேன். புகாரிகள் அவர்கள் அது ஒரு மனிதன் உண்மையான விசுவாசியாக இருந்தால் அவன் மரணிக்கும் போது அவன் இந்த உலக கஷ்டங்களிலிருந்து நிம்மதி பெற்றவனாக செல்வான். உண்மையான விசுவாசியாக இருந்தால் உலகத்தை விட்டு அவன் பெறுகின்ற போது அவன் நிம்மதியுடன் செல்வான். முஸ்தரி என்றால் நிம்மதியானவன் என்றார். அப்ப உலக கஷ்டங்கள் சில மக்கள் எதுவும் இல்லை, மரணையே அவன் சுரங்கத்தில் போவான். எவன் பாவியாக இருக்கிறானோ அவன் மரணித்து செல்லும் போது அவன் நிம்மதி பெற மாட்டான். ஏன்? அவன் போரெல்லாம் இனி மோசமாகத்தான் இருக்கும். ஆனால் அவனிடமிருந்து நிறைய பேர் பெருமூச்சுவார், அவனுடைய பிரிவால் நிறைய பேர் பேசுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். எதவா நவீன சொல்றாங்க, அவன் அவனிடமிருந்து அடியார்கள். ஏன் முழு ஊரும் நாடும் ஏன் மரங்கள் ஏன் மிருகங்கள் ஏன் எல்லாமே ஒரு மோசமான ஒரு மனிதன் பாவியான மனிதன் பார்த்து கொண்டிருப்பதால் சிறப்பப்படும். சில பறவைகள் மரணிக்கிறது. ஏன் தெரியுமா? மோசமான அடியார்கள் பார்த்து கொண்டிருப்பதற்காக அல்லாஹ்வுடைய அருள் தடைபடுது. இவர்களுடைய பாவத்தால் ஏன் மிருகங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது, மழை தெரியாது. எனவே தான் தவியோக சொல்றாங்க, ஒரு பாவியான மனிதன் பார்த்து கொண்டிருந்தால் எல்லாமே பாதிக்கப்படுது. எனவே இவன் போறதால எல்லாமே சந்தோஷப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அருள் இவன் தெளிவால் வேகமாக வரும். எனவே தான் நான் சொன்னேன், முஸ்தபாகும் பின்பு அவனிடமிருந்து ஏழை அடையாளர்கள் ஓய்வு பெறுவார்கள், நிம்மதியாகிடுவார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரரே, இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து நாம் விளங்குவது எந்த ஞானம் நாம் அனுபவித்துக் கொடுக்கும் ஒரு ஞானம், இது சும்மா குடும்பப்படாது, இது வீடாக அநியாயமாக கருதப்படாது. நாம் செய்கின்ற தவறை மூலமாக எனது மார்க்கத்திலே என்னிடத்தில் ஏற்படுகின்ற குறைபாடு மூலமாக தான் எனவே எல்லாம் அனைவரையும் அவருக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய மக்களாக ترحم وبظل العرش غدا تنعم وبظل